ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கிளம்பிருந்தோம் இது பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறப்பையும் தாராளமாக இதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் டே அவுட்டிங்காக போகலாம் ஸோ திருத்தணிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் இது வந்து சென்னை டு திருப்பதி தான் வரும் ஸோ திருத்தணி தாண்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வரும் நீங்கள் ஹைவேல போகிறப்ப திருத்தணி உள்ளே போதால நீங்கள் அவுட்டரிங் ரிங் ரோட்லேயே நீங்கள் போகிறப்பயே வந்து ஹைவேயில் வந்து இது வந்துடும் ஸோ லெஃப்ட் சைடு வந்து நீ கட் பண்ணி ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும் பட் சேஃபாக தான் இருக்கும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நிறைய பீப்புள் வந்து இருப்பாங்க வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு நல்லாவே இருக்கும் வீக் டேஸில் பார்த்திங்கன்னா மினிமலாக இருக்கும் க்ரௌடு வெளியவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கான ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது நம்ம ஜென்ரலாக போனோம்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பைக்கு இல்லை காரில் போங்க ஏன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுன்றது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஜங்ஷன்லேருந்து இறங்கிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகலாம் அது கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப அழகான ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸோட பேர் பார்த்திங்கன்னா கைலாஷ கோணம் ஸோ பார்க்கிங்கில் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கிட்டேயே இருக்கும் ரொம்பலாம் நடக்க வேண்டியது இல்லை ரொம்ப நியர்பை தான் இருக்கும் ஸோ நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருந்தது மழை சீசன் முடிஞ்சு இன்னும் இருந்ததால் நல்லா இருந்தது இடமே பார்க்குறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இருக்கும் அந்த சிவன் கோயில் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருவிழாலாம் போட்டிருப்பாங்கல்லே அது மாதிரி சின்ன சின்ன கடைகளும் இருந்தது அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அந்த படிக்கட்டு மேலே நாங்கள் போயிட்டோம் ஸோ போகிறப்பயே பார்த்திங்கன்னா நாகதேவதைக்கான ஒரு கோவில் இருந்தது பெரிய புத்துமே பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ இதை தாண்டி நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபால்ஸ் வந்து தெரியும் இது குழந்தைங்களோடையும் போகலாம் ரொம்ப சேஃபான பிளேஸ் தான் ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்ப பிப் ப்ரிஃபரபுளான இடம் ஸோ ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ நல்லாவே தண்ணி வந்துட்டு இருந்தது அதாவது ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னோ சொல்ல முடியாது மீடியமாக தண்ணி இருந்ததால் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் ஒன்று இருக்கும் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் அது ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிவனோட சிவலிங்கம் வந்து கொடுத்துருப்பாங்க பாறைக்கு உள்ளே வந்து அதை குடஞ்சி வச்சுருப்பாங்க அந்த டெம்பிளே நம்ம விசிட் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் போட்டுருந்தாங்க ஓரளவுக்கு சேஃப்டியாகவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் தான் எல்லா இடமும் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக போகலாம் ஸ்டெப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபால்ஸுடைய என்ஜாய்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண முடியும் இதுதான் நான் சொன்ன அந்த கோயில் சிவன் கோயில் வந்து ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து அழகாக அமைச்சிருக்காங்க ஸோ ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக கொட்டிக்கிட்டு இருக்கு ஜனங்களும் வந்து அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்ல ஃபோர்ஸாகவே வந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது குழந்தைங்க எல்லாருமே போகலாம் அந்த ஃபால்ஸ் கிட்ட கீழே போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு அழகான ஒரு என்ன சொல்ல உள்ளே போய் உட்கார மாதிரி கூட இடம் இருக்கும் அதாவது வந்து நீங்கள் அது உள்ளே போட்டிங்கன்னா தண்ணியே படாது வெறும் சாரல் மட்டும்தான் போடும் அருமையான ஃபால்ஸுங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் வந்து பெருசாக எதுவும் இருக்காது அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே வந்துடும் அந்த ஸ்டேட் ஹைவேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் டீ காஃபி இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் நான் சொன்னல்லைங்களா உள்ளே நம்ம போய் உக்காந்துக்கலான்னு அதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியே மோஸ்ட்லி வராது நம்மளுக்கு வந்து சாரால் அழகாக என்ஜாய் பண்ணி ஃபால்ஸ் கொட்டுறத ஃபால்ஸுக்கு உள் பக்கமாக இருந்தும் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அருமையான இடம் இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்கு ஸோ நாங்கள் போனப்போ தண்ணி கம்மியாக இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறது நல்லா வந்து ட்ரெஸ் மாத்திரத்துக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க இதோடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதாவது கூகுள் மேப் லொக்கேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க சிம்பிளாக நீங்கள் வந்து ஒன் டே அவுட்டிங் போகணும் சென்னை நியர்பை வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகணும் மாதிரி பாதுகாப்பாகவும் இருக்கணும் ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கணும் பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைலாஷகோணாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ओके फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग वॉचिंगर चैनल